வணக்கம். போன காணொளியில் நம்ம ஒருமை பன்மை பிழைகளை நீக்குவதற்கான சில குறிப்புகளை பார்த்தோம். இந்த காணொளியில் அதோட தொடர்ச்சியாக ஒருமை பன்மை பிழைகளை கொண்ட தொடர்களையும் அவற்றை எப்படி திருத்தி எழுதுவது அப்படிங்கிறதையும் விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பிழைகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இதோட அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு தொடரோட எழுவாய் ஒருமையில் இருந்தால் பயனிலையும் ஒருமையில் இருக்கணும். எழுவாய் பன்மையில் இருந்தால் பயனிலையும் பன்மையில் இருக்கணும். எழுவாய் பயனிலைன்னா என்னன்னு தெரியலன்னா இதை பற்றிய என்னோட காணொலியை போய் பாருங்க. இப்போ நம்ம எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். முதல் எடுத்துக்காட்டு, பறவைகள் வானில் பறந்தது. இதில் எழுவாய் பறவைகள் அப்படிங்கிறது, பயனிலை பறந்தது அப்படிங்கிறது. எழுவாய் பாருங்க பன்மையாக இருக்குது, ஆனால் பயனிலை ஒருமையாக இருக்குது. அப்போது எப்படி திருத்தி எழுதணும்? பறவைகள் வானில் பறந்தன, இதுதான் சரி. இரண்டாவது, பசு வந்தன கன்றுகள் ஓடியது. இதில் பாருங்க பசு அப்படிங்கிறது ஒருமை, ஆனால் வந்தன அப்படிங்கிறது பன்மை, கன்றுகள் அப்படிங்கிறது பன்மை, ஓடியது அப்படிங்கிறது ஒருமை. இதை எப்படி திருத்தி எழுதலாம்? பசு வந்தது கன்றுகள் ஓடின. மூன்றாவது, அதுகள் எங்கே சென்றது. இதில் அதுகள் அப்படிங்கிறது பன்மையை குறிக்குதான், ஆனால் அது அப்படிங்கிறதுக்கான பன்மை எது? அவை அப்படிங்கிற சொல் தானே. அப்போது இது எப்படி எழுதணும்? அவை எங்கே சென்றன. சென்றதுங்கிறது ஒருமை, பன்மை எது? சென்றன. நான்காவது, நாங்கள் இருவரும் சென்றனர். இதில் பாருங்க நாங்கள் அப்படிங்கிறதும் பன்மைதான், சென்றனர் அப்படிங்கிறதும் பன்மைதான். ஆனால் நாங்கள் அப்படின்னு வரும்போது சென்றோம் அப்படி தான் வரணும் இல்லையா? அப்போது நாங்கள் இருவரும் சென்றோம், இதுதான் சரியான தொடர். அடுத்தது, தமிழக அணி போட்டியில் வென்றனர். இதில் பாருங்க தமிழக அணி அப்படிங்கிறது ஒரே ஒரு அணியை குறிக்குது, ஆனால் வென்றனர் அப்படிங்கிறது பாருங்க பலர்பால். அப்போது இதை எப்படி திருத்தி எழுதணும்? தமிழக அணி போட்டியில் வென்றது அப்படின்னு ஒருமையில் முடிக்கணும். அடுத்து, தமிழக அணியினர் வீடு திரும்பியது. இதில் தமிழக அணியினர் அப்படிங்கிறது பலர்பால், பல மக்களை குறிக்குது. அப்படி இருக்கும்போது திரும்பியது அப்படின்னு ஒருமையில் முடிக்கலாமா? முடிக்கக்கூடாது. தமிழக அணியினர் வீடு திரும்பினர் அப்படின்னு பலர்பால்ல முடிக்கணும். அடுத்து, குயிலும் காகமும் ஒரே நிறத்தை உடையது. இதில் பாருங்க குயிலும் காகமும் அப்படின்னு இரண்டு அக்ரிணிகளை சொல்லியிருக்கிறோம், ஆனால் உடையது அப்படின்னு ஒருமையில் முடிச்சிருக்கோம். இதை எப்படி திருத்தி எழுதலாம்? குயிலும் காகமும் ஒரே நிறத்தை உடையன அப்படின்னு பன்மையில் முடிக்கணும். அடுத்து, நூலகத்திற்கு புத்தகங்கள் வந்து சேர்ந்தது. இதில் வந்து சேர்வது எது? புத்தகங்கள், ஆனால் புத்தகங்கள்ங்கிறது பன்மை, வந்து சேர்ந்தது அப்படிங்கிறது ஒருமை. இது எப்படி திருத்தி எழுதலாம்? நூலகத்திற்கு புத்தகங்கள் வந்து சேர்ந்தன அப்படின்னு பன்மையில் முடித்து எழுதணும். அடுத்து பாருங்க, நூலகம் புத்தகங்களால் நிரம்பி வழிந்தன. இதில் பாருங்க நூலகம்தான் நிரம்பி வழியுது, ஆனால் நூலகம்ங்கிறது ஒருமை, வழிந்தன அப்படிங்கிறது பன்மை. இது எப்படி திருத்தி எழுதலாம்? நூலகம் புத்தகங்களால் நிரம்பி வழிந்தது, இப்படித்தான் நம்ம எழுதணும். அடுத்தது, நான் பார்த்தது அதுவல்ல. இதில் நான் அப்படிங்கிறது ஒருமை, ஆனால் இந்த ஒருமைக்கு அல்ல அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாது. அல்ல அப்படிங்கிற சொல் பன்மைக்குரியது. அப்போ இதை எப்படி எழுதணும்? நான் பார்த்தது அது அன்று அப்படின்னு அன்று அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தணும். அடுத்து, என் கால்கள் நடுங்குகின்றது. இதில் கால்கள் அப்படின்னு பன்மையை குறிப்பிட்டு நடுங்குகின்றது அப்படின்னு ஒருமையில் முடிச்சிருக்கோம். இது தவறு. இதை எப்படி எழுதலாம்? என் கால்கள் நடுங்குகின்றன அப்படின்னு பன்மையில் முடிக்கணும். அடுத்து, ஆமைகள் வேகமாக ஓடாது.
இதில் பாருங்கள், ஆமைகள்னு பன்மையை குறிப்பிட்டிருக்கோம். பன்மையை நம்ம எதிராக குறிப்பிடும்போது, எதிர்மறையாக குறிப்பிடும்போது ஓடாது, நிற்காது இந்த மாதிரி குறிப்பிடக்கூடாது. எப்படி குறிப்பிடலாம்? ஆமைகள் வேகமாக ஓடா, இப்படித்தான் நம்ம குறிப்பிடணும். அடுத்து, நிகழ்ச்சியில் பலர் பாடினார். இதில் பலர் அப்படின்னு அர்விகுதியை பயன்படுத்தியிருக்கோம், இது பன்மையை குறிக்கும். ஆனால் பாடினார் அப்படின்னு ஆர் விகுதியை பயன்படுத்தினா அது மதிப்பு பன்மையை குறிக்கும். இதில் நம்ம அர் தான் பயன்படுத்தணும். நிகழ்ச்சியில் பலர் பாடினர், இதுதான் சரியான முறை. அடுத்தது பாருங்க, நிகழ்ச்சியில் அவர் பாடினர். இதில் பாருங்க, அவர் அப்படிங்கிறது மதிப்பு பன்மை. ஒருவரை மரியாதையாக குறிப்பிடுறதுக்கு அவர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாடினர் அப்படின்னு குறிப்பிடலாமா? குறிப்பிடக்கூடாது. இந்த இடத்துல நம்ம ஆர் விகுதியை பயன்படுத்தி நிகழ்ச்சியில் அவர் பாடினார் அப்படின்னு எழுதணும். அடுத்து பாருங்க, நிகழ்ச்சியில் அவர்கள் பாடினார். இதில் அவர்கள் அப்படின்னு கள் விகுதியை பயன்படுத்தியிருக்கோம். அப்போ இது என்ன? பன்மை. அப்போ இதோட வினைமுற்று எப்படி இருக்கணும்? பாடினார்கள் அப்படின்னு இருக்கணும். நிகழ்ச்சியில் அவர்கள் பாடினார்கள், இதுதான் சரியான முறை. அடுத்தது, முருகன் கதை கூறினார். இதில் பாருங்க, முருகன் அப்படிங்கிறது ஒரு ஆண் பாலை குறிக்குது. கூறினார் அப்படிங்கிறது மதிப்பு பன்மையில் இருக்குது, இப்படி நம்ம கூறக்கூடாது. ஒன்று, முருகனார் கதை கூறினார் அப்படின்னு இருக்கலாம், இல்லை முருகன் கதை கூறினான் அப்படின்னு இருக்கலாம். அடுத்தது, சில வீரர்கள் காயமடைந்தனர். இதில் பாருங்க, வீரர்கள் அப்படிங்கிறது உயர்தினை. உயர்தினைக்கு சில, பல இந்த சொற்களை பயன்படுத்தக்கூடாது. எதை பயன்படுத்தலாம்? வீரர்கள் சிலர் காயமடைந்தனர், இப்படித்தான் நம்ம பயன்படுத்தணும். அடுத்து, நேற்று பார்த்த பெண் இவள் அல்ல. இந்த அல்ல அப்படிங்கிற சொல் என்ன? பலவின் பால குறிப்பது. இதை நம்ம உயர்திணைக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்போ இந்த இடத்துல எப்படி எழுதலாம்? நேற்று பார்த்த பெண் இவள் அல்லள் அப்படின்னு பயன்படுத்தணும். இவர்கள் ஆசிரியர்கள் அல்ல. இதுலேயும் பாருங்க, ஆசிரியர்கள் அப்படிங்கிறது பன்மைதான், ஆனால் அல்ல அப்படிங்கிறது அக்ரிணையை மட்டும்தான் குறிக்கும். அப்போ இந்த இடத்துல எப்படி குறிப்பிடலாம்? இவர்கள் ஆசிரியர்கள் அல்லர் அப்படின்னு அர் விகுதியை பயன்படுத்தணும். அடுத்து பாருங்க, ஒரு ஊரில் ஓர் திருடன் இருந்தான். இந்த ஒரு ஓர் பற்றி தெரியுமா? உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற சொல்லையும், உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற சொல்லையும் நம்ம பயன்படுத்தணும். அப்போ ஓர் ஊரில் ஒரு திருடன் இருந்தான், இதுதான் சரியான முறை. அடுத்தது, இது என்னுடைய புத்தகம் அல்ல. இப்போ இன்னொரு விதியை நினைவுபடுத்தலாம். ஒரு ஓர் மாதிரியே உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி இத்து அப்படிங்கிற சொல்லும், உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி இது அப்படிங்கிற சொல்ல வரும். அப்போ இது எப்படி திருத்தி எழுதலாம்? இத்து என்னுடைய புத்தகம், புத்தகம் அப்படின்னு ஒருமை வந்ததால அன்று அப்படின்னு முடிக்கணும். அடுத்தது, மாணவர்கள் தன் வகுப்பறையில் நுழைந்தார்கள். மாணவர்கள் அப்படிங்கிறது பன்மை. பன்மைக்கு அடுத்ததா தன் அப்படின்னு ஒருமையை பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாது. மாணவர்கள் தம் வகுப்பறையில் நுழைந்தார்கள், இதுதான் சரியான முறை. அடுத்தது பாருங்க, அணில் தம் பற்களால் பழத்தை கொறித்தது. இதில் அணில் அப்படிங்கிறது ஒருமை. ஒருமைக்கு தம் அப்படின்னு பன்மையை பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாது. அப்போது இதை எப்படி திருத்தி எழுதலாம்? அணில் தன் பற்களால் பழத்தை கொறித்தது, இதுதான் சரியான முறை. அடுத்தது பாருங்க, நான் எம் தோழியை சந்தித்தேன். இதில் நான் அப்படிங்கிறது ஒருமை, எம் அப்படிங்கிறது பன்மையை குறிக்குது. அப்போ இதை எப்படி திருத்தி எழுதலாம்? நான் என் தோழியை சந்தித்தேன் அப்படி எழுதலாம், இல்லை என்னையே நான் மதித்து
மதிப்பு பன்மையா யாம் எம் தோழியை சந்தித்தோம் அப்படின்னு எழுதலாம். அடுத்தது பேச்சாளர் தன் உரையை ஆற்றினார். இதில் பேச்சாளர் அப்படிங்கிறது மதிப்பு பன்மை. மதிப்பு பன்மை இருந்தால் அதுக்கு அடுத்ததாக மதிப்பு பன்மை பயன்படுத்தணும். அப்போது தன் இல்லை தம் பயன்படுத்தணும். பேச்சாளர் தம் உரையை ஆற்றினார். அடுத்து மாறன் தம் சட்டையை அணிந்தான். மாறன் இது ஒருவரை குறிக்குது, அணிந்தான் இதுவும் ஒருவரை தான் குறிக்குது. ஆனால் தம் அப்படின்னு பன்மை வந்திருக்கு இல்லையா, அப்போ இதை எப்படி திருத்தி எழுதலாம்? மாறன் தன் சட்டையை அணிந்தான். இப்படித்தான் நம்ம எழுதணும். அடுத்தது மக்கள் கூட்டமாக வந்தது. இந்த இடத்துல கூட்டத்தை நம்ம குறிப்பிடலை, மக்களைத்தான் குறிப்பிடுறோம் வந்தது அப்படின்னு. அப்போது மக்கள் அப்படிங்கிற பன்மையை வந்தது அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, மக்கள் கூட்டமாக வந்தனர் அப்படின்னு பன்மையில் தான் நம்ம குறிப்பிடணும். அடுத்தது மக்கள் கூட்டம் அலைமோதின. அலைமோதியது எது? கூட்டம். கூட்டம் அப்படிங்கிறது ஒருமை. அப்போது அலைமோதின அப்படின்னு பன்மையில் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. மக்கள் கூட்டம் அலைமோதியது அப்படின்னு ஒருமையில் தான் சொல்லணும். கூட்டங்கள் அப்படி வந்தாதான் அலைமோதின அப்படின்னு வரும். அடுத்தது ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இதில் ஒவ்வொரு அப்படிங்கிற சொல் வந்தால் ஒருமை தான் வரும். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒருமையை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அடுத்து காவலன் ஒவ்வொருவரும் சீருடை அணிந்திருந்தார்கள். இதில் பாருங்கள் ஒவ்வொருவரும் அப்படிங்கிற சொல் வந்திருக்கு. அப்போது இந்த தொடரில் பன்மைகளை நம்ம பயன்படுத்தணும். காவலர்கள் ஒவ்வொருவரும் சீருடை அணிந்திருந்தார்கள் அப்படின்னு பன்மை எழுவாய் பன்மை பயனிலையத்தான் நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது ஒன்றோ அல்லது இரண்டோ தருக. இப்படி ஒரு தொடரில் அதுவோ இதுவோ இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா இடையில அல்லதுங்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடாது. ஒன்றோ இரண்டோ தருக இப்படி எழுதினாலே போதுமானது. அடுத்தது பாருங்க இது பொது வழி அல்ல. வழி அப்படிங்கிறது ஒருமை, அல்ல அப்படிங்கிறது பன்மையை குறிப்பது. அப்போ இது எப்படி மாற்றி எழுதணும்? இது பொது வழி அன்று அப்படின்னு ஒருமையில தான் நம்ம எழுதணும். அடுத்தது பாருங்க அவள் மற்றும் அவன் வந்தனர். இதில் அவள் அவன் அப்படின்னு இருவரை குறிப்பிடுறாங்க. இருவரை மட்டும் குறிப்பிடும்போது மற்றும் அப்படிங்கிற சொல்ல இடையில போடக்கூடாது. இது எப்படி எழுதணும் அப்படின்னா அவளும் அவனும் வந்தனர் அப்படின்னு உண்மையை நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது விழாவில் பல அறிஞர் பேசினர். இதில் பாருங்க அறிஞர் அப்படிங்கிறது உயர்த்திணை, ஆனால் பல அப்படிங்கிறது அக்ரிணைகளை குறிப்பது. இது எப்படி திருத்தி எழுதலாம்? விழாவில் அறிஞர் பலர் பேசினர். இப்படித்தான் நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது இவர்கள் எனது நண்பர்கள். இதில் பிழையே இல்லாத மாதிரி தோணலாம், ஆனால் எனது அப்படிங்கிறது என்ன? என் கூட்டல் அது அப்படிங்கிறது. அது என்பது அக்ரிணையை குறிப்பது. இது நம்ம உயர்த்திணைக்கு பயன்படுத்தக்கூடாது. இவர்கள் என் நண்பர்கள் இப்படித்தான் நம்ம சொல்லணும். அடுத்தது இவை எனது புத்தகங்கள். இதில் பாருங்க எனது அப்படிங்கிறது அக்ரிணையை குறிக்கும். சரி, புத்தகங்கள் அப்படிங்கிறது அக்ரிணை தான், ஆனால் புத்தகங்கள் அப்படிங்கிறது பன்மை, எனது அப்படிங்கிறது ஒருமை. அப்போது திருத்தி எப்படி எழுதலாம்? இவை என் புத்தகங்கள் அல்லது இது எனது புத்தகம் அப்படின்னு எழுதலாம். அடுத்து இவர் எனது தந்தை. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் உயர்தினையை குறிக்க எனது அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடாது. அப்போது இது எப்படி திருத்தி எழுதணும்? இவர் என் தந்தை அப்படின்னு தான் நம்ம எழுதணும். அடுத்தது செய்திகள் வாசிப்பது பாண்டியன்.
இதில் பாருங்க, வாசிப்பது அப்படிங்கிறது அக்ரிணை குறிக்குது, அது அப்படிங்கிறது அக்ரிணை, பாண்டியன் அப்படிங்கிறது உயர்திணை. அப்போ செய்திகள் வாசிப்பவர் பாண்டியன், இதுதான் சரி. இந்த இடத்துல செய்தி வாசிப்பவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக அர்விகுதியை பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும். இதில் என்ன பிழை? ஒவ்வொரு அப்படிங்கிற சொல்லுக்கு அடுத்ததா ஊ அப்படிங்கிற உயிர் எழுத்து வந்திருக்கு. அப்போ இதில் ஓர் அப்படிங்கிற சொல் வரணும் இல்லையா? ஒவ்வொர் ஊரிலும் ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும், இதுதான் சரி. இறுதி எடுத்துக்காட்டு பார்க்கலாம். என் இடது பக்க விரல்கள் சிறியதா இருக்கும். இதில் என்ன பிழை? இதில் இடது பக்கம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம், ஆனால் இது தவறு. இடப்பக்கம் வலப்பக்கம் இப்படி தான் சொல்லணும். மேலும் விரல்கள் அப்படின்னு பன்மையை சொல்லிட்டு சிறியதாய் அப்படின்னு ஒருமையை பயன்படுத்தியிருக்கோம். அப்போ இதை எப்படி திருத்தி எழுதலாம்? என் இடப்பக்க விரல்கள் சிறியனவாய் இருக்கும், இதுதான் சரியான முறை. சரி, எல்லா எடுத்துக்காட்டுகளையும் பார்த்துட்டோம். இந்த எடுத்துக்காட்டுகளில் அடங்காத இன்னும் சில சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம். அவற்றையெல்லாம் கருத்து பெட்டியில், அதாவது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முயல்கிறேன். சரி, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.